காலத்துல இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் ஏதோ வந்துருச்சுங்கிறான். அந்த காலத்துல உங்க அப்பா கடிதம் எழுதிட்டு இருந்தா, இப்ப இவர் எழுதுறாரு. அதே போஸ்ட்மேன் தான், யாரும் முதலமைச்சர் ஆகிறது இல்லை, போஸ்ட்மேன் தான், போஸ்ட்மேன். அது அணுக்கழிவை இங்கே வைக்காமல் வேறு எங்கேயாவது வைக்கவும் என்று முதல்வர் கடிதம் எழுதுறார். ஒரு படம் ஒன்று வச்சிருக்காங்க, பேனாவோட உட்கார்ந்து இருக்கிறது. அது அவர் எழுதும் போதும் அதே தான், அவரே சொல்றாரு, முதல்வரே பிரதமர் அடிக்கடி என்னோட பேசுவார், அம்மாவையெல்லாம் நலம் விசாரிப்பார்னு. அடைச்சு பேச வேண்டியதான, ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது. அணுக்கழிவை இங்கே புதைக்காதீர்கள். அதாவது இந்த மதில் சுவர் போல, மதில் சுவர் அளவுக்கு ஈயத்தாலான பெரிய தகடலை செஞ்சு, பெட்டி செஞ்சு, அதுக்குள்ள கழிவை கொட்டி மேல அதே மாதிரி மூடி வெல்டு வச்சு புடிது வண்டி புதைக்கணும். 50,000 ஆண்டுக்கு அதை புதைச்சு அப்படி இருக்கணும். அது வரைக்கும் கதிர்வீச்சு அடங்காதுங்கிறான். ஒருவேளை எங்காலு ரெண்டு நாங்கெல்லாம் போனதுக்கு பிறகு வந்து கீழடியை தோண்ட மாதிரி தோண்டான்னு வச்சுக்கிறீங்க, என்ன ஆகும்னு பாரு. கர்நாடகாவில் அவன் வந்து கோலார் தங்க வயல்ல இந்த கழிவை புதைக்கிறேன்னு ஒரு கருத்து தான், புதைக்க போல, புதைக்கலாம் என்ற ஒரு கருத்து வந்த உடனேயே எல்லா கட்சிக்காரனும் அந்த கட்சி கொடியை கீழே போட்டான். காங்கிரஸ் போட்டுருச்சு, பிஜேபி போட்டுருச்சு, மதவாதத்துக்கு எதிரான ஜனதா தளம் போட்டுருச்சு. போட்டுட்டு அவன் மாநில பொடி வச்சிருக்கான், அவன் கர்நாடக மாநில பொடியை பிடிச்சுக்கிட்டு மொத்த பேரும் போராடி, இது உன்னோட நீ கழிவை கொட்டி வைக்கிறது புறக்கடை இல்லை, இது என்ன பேக்யார்டு கிடையாது, நீ கிளம்புன்ட்டான். அதோட அங்க அந்த கருத்து அப்படி நின்றுச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இங்க இடிந்த கரையிலேயே அந்த அணுக்கழிவை வைக்கலாம் என்று சொன்ன பிறகு எந்த எதிர்ப்பும் இல்லை, நாம மட்டும்தான், நாம மட்டும்தான் சத்தம் போடுறோம். அங்க போய் போராடுறதுக்கு அனுமதி இல்லை. சென்னையில வள்ளுவர் கூடத்துல போராடி கேப்பேன், இங்கேயா புதைக்க போறோம் இல்ல, பிரச்சனையே. இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ஆடு மாடுகளை வந்து காடுகளுக்குள்ள மேய்க்க கூடாது. காட்டின் பயனே என்னன்னு தெரியல. அது வந்து ஆடு மாடெல்லாம் வந்து அப்படி கிளைய ஒடிச்சு தின்றுது அங்க. அப்ப யானையெல்லாம் காட்டை விட்டு விரட்டிடுவீலா, அதுதான் கிளைகளையா ஒடிச்சு சாப்பிடுது, அதெல்லாம் விரட்டிடுவீங்களா? ஆடு மாட்டின் பயன் என்னன்னு தெரியாம ஒரு தீர்ப்புங்க, எங்க போய் மேய்க்க முடியும்? அவர்கள் தீ வைத்து விடுகிறார்கள் காடுகளுக்குன்னு ஒரு சான்று. எல்லாத்துக்கும் சான்று கேட்டு தீர்ப்பு சொல்றீங்கல்ல, ஒரு சான்று இந்த பாருங்க, தீ வைக்கிறாங்க ஒரு சான்று. ஆடு மாடுகளால் வன விலங்குகளுக்கு நோய் தொற்று வருது. எப்ப பாலை நாங்க குடிக்கிறோம், கறியை நாங்க திங்கிறோம், எங்களுக்கு வராத தொற்று விலங்குகளுக்கு பரவிடுதா? விலங்குகள் மூலமாக ஆடு மாடுகளுக்கு நோய் தொற்று வந்து அது இங்கே நாட்டுக்குள் பரவும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பாருங்க எப்படிப்பட்ட மேதைகள். இப்ப எங்க மேய்க்கிறதுன்னு தெரியாம நம்ம ஆளு அல்லாடிட்டு இருக்கோம். ஆடு மாடு மேய்க்கிறது எங்கேயும் மேய்க்கிறது, இப்போ மேய்ச்சல் நிலம் என்ற ஒன்றும் நமக்கு கிடையாது. அதுக்கும் கடிதம் தான், கடிதம் தான். நாம் வந்து நான் என் தம்பி கலைஞம் எல்லாரும் நாங்க பேசிருக்கும் போது சொன்னேன், பெரியாரை விட்டுருவோம். நம்ம கோட்பாடு அதை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். எங்களுக்கு பெரியாரும் ஒரு வழித்தடம், ஆனால் நாங்கள் கடந்து வந்த பாதை, நாங்கள் நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஒரு தேசியன விடுதலை, ஒரு தேசியன உரிமை மீட்சி என்று பயணிக்கும் போது அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க முடியாது. அதனால எங்க பாதை விரிவடையுது, நாங்க வேற திசையில் பயணிக்க தொடங்கிட்டோம். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை. பெரியாரும் நாம் கடந்து வந்த பாதைங்கிறனால அந்த பாதையில வேலி முள்ள வெட்டி சாத்த வேண்டியது இல்லை. விருப்பப்பட்டவர்கள் அதுல பயணிக்கிட்டோம். பிரபாகரனை தலைவனாக ஏற்று தமிழ் தேசிய விடுதலைக்கு வர்றவன் தமிழ் தேசிய அரசியல் ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் நம்மோட வரட்டும், அவ்வளவுதான். ஆனால் இவர்கள் நம்மை பொய்யர்கள் போலவும், நம்மை இது குழுகிறது போலவும், பல ஆண்டு காலமாக இதே வேலையை செய்து வந்த இவர்கள், ஐயா வெங்கட்ராமன் சொல்ற மாதிரி பிஜேபி என்னென்ன செய்ய நினைக்குதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள். இவர் முதல்வருடைய தொகுதியிலேயே அறநிலைத்துறை கட்டி அந்த கோயில்ல வந்து அந்த கல்லூரியில வந்து இந்துக்களை தவிர யாரும் வந்து அந்த பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னு அரசாணை போடுறது. இது சமூக நீதியா சமூக அநீதியாது? இது என்ன சமூக நீதி? பெண்களுக்கு உங்கள் கட்சியில என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கீங்க? சரி, இப்ப நீங்க முதல்வர், உங்க அப்பா காலத்துல நீங்க துணை முதல்வர் அந்த மாதிரி ஒரு ஆதி தமிழ் மகனை ஒரு தமிழச்சியை துணை முதல்வரா நியமிங்களே சமூக நீதியின் காவலர். ஒருவேளை உங்கள் மகனை துணை முதல்வராக கொண்டு வந்தாலும் வருவீங்களே ஒழிய ஒரு ஆதி தமிழனை துணை முதல்வராக ஆக்க மாட்டீங்க.